வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கூகுள் ஃபார்ம்ஸில் டைம் லிமிட் எப்படி செட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் நம்ம ஃபார்ம்ஸை எத்தனை வாட்டி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கான லிமிட் நம்ம செட் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் வெப்சைட்டில் சர்ச்சில் கூகுள் ஃபார்ம்ஸ் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் உங்களுக்கு கிடைக்கும், கூகுள் ஃபார்ம்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் சர்வே ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு வெப்பேஜ் வரும். இந்த வெப்பேஜில் கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு போகும். ஸோ இங்கே என்னோடய மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்ட் நான் டைப் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்தவொடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபார்மோட விண்டோவுக்கு போயிடும். ஃபார்மோட விண்டோ இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் கேலரி இருக்குது. ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம்ஸ், ஸோ நம்ம ரீசெண்டாக க்ரியேட் பண்ண ஃபார்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண கரண்டாக ஃபேஸ்ன்ற இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி டைம் லிமிட் செட் பண்ணுறதும் ரெஸ்பான்ஸ் எத்தனை வாட்டி போடணும் ஸ்டூடெண்ட் அப்படின்றதையும் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார்மோட விண்டோ உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஃபார்ம் வச்சு தான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சர்டிஃபிகேட் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ற வீடியோ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், போய் அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சர்டிஃபிகேட் எப்படி ஒரு ஃபார்முக்கு ஜென்ரேட் பண்ணுறதுன்றதும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து டைம் லிமிட் எப்படி செட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட் எத்தனை வாடி அந்த ஃபார்மை ரெஸ்பாண்ட் பண்ணணுன்றதை ரெண்டுத்தையும் உங்களுக்கு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சேம் திங், மோர் ஆப்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணவுடனே இங்கே ஆட் ஆன் இருக்குது, இந்த ஆட் ஆனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆடன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஜி சூட் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் ஃபார்ம் லிமிட்டர் அப்படின்னு ஒரு ஆடான் இருக்குது, அந்த ஆடனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்ம் லிமிட்டர்ன்ற இந்த ஆடானை இன்ஸ்டால் பண்ணுங்கள். கண்டினியூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தான், எந்த ஃபார்ம் வந்து எந்த மெயில் ஐடி நீங்கள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணீங்களோ அதே மெயில் ஐடி கொண்டு தான் நீங்கள் எல்லாவோட ஆடானையும் நீங்கள் என்ன பண்ணும் ஆட் பண்ணு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், ஹலோ அப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ ஹலோ கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு ஃபார்ம் லிமிட்டர் ஸோ இன்ஸ்டால் ஆகுது உங்களுக்கு. ஸோ ஃபார்ம் லிமிட்டர் ஹஸ் பீன் இன்ஸ்டால்டு, ஸோ டன் கொடுத்துருங்க. ஸோ டைமிங் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இந்த டயலாக் பாக்ஸும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஆட் ஆன்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சர்டிஃபையும் யூஸ் பண்ணி எப்படி சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறதை பார்த்தோம். இந்த ஃபார்ம் லிமிட்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் லிமிட்டரை கிளிக் பண்ணவுடனே ஃபார்ம் லிமிட்டருக்கான இப்போ பார்த்தீங்கன்னா செட் லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது, இந்த செட் லிமிட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ம் லிமிட்டரோட விண்டோ டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லிமிட் டைப் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குது. இந்த லிமிட் டைப்பில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா டேட் அண்ட் டைம் செட் பண்ணுறது சொல்ல போகிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வென் இஸ் வென் ஏ டியூ டேட் இஸ் செட் ஆன். ஸோ இங்கே என்ன பண்ணோம், இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டேட் ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 வென்னஸ்டே, நான் 2 days டைம் தரேன், 26 ஃப்ரைடே எனக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ 2 days டைமில் அந்த ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணணும் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி டைம் லிமிட் செட் பண்ணுறேன். ஸோ எத்தனை மணிக்கு அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், 5:30 PM 5:30 PM. ஸோ இதை செட் பண்ணிடுறேன். இப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து 26th அன்னைக்கு 5:30 மேலே என்னோடய ஃபார்ம் வந்து என்ன பண்ண முடியாது, யாராலும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் லிமிட் நான் செட் பண்ணிட்டேன். சேவ் அண்ட் எனேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். ஸோ டைம் அண்ட் டேட் வந்து லிமிட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
அதே ட்ராப்டவுன் லிஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் ரெஸ்பாண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வென் ரெஸ்பான்ஸ் ஆர் கிரேட்டர் தென் ஸ்டாப் அக்செப்டிங் த ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் வென் ரெஸ்பான்ஸ் ஆர் கிரேட்டர் தென் நான் 2 times கொடுக்குறேன். ஸோ 2 times மேலே ஸ்டூடெண்டால் அந்த ஃபார்ம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லிமிட் செட் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பண்ணிடுறேன், சேவ் அண்ட் எனேபிள் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இதுவும் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இது மினிமைஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் 2 times வந்து ஒரே மெயில் ஐடி கொடுத்து நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். எனக்கு 3rd time ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் லிமிட் நான் 2 times கொடுத்துருக்கேன். ஸோ 2 times எனக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும் ஒரே மெயில் ஐடிலேருந்து. 3rd time எனக்கு வந்து அது ரெஸ்பான்ஸ் ஆகாது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நான் 2 times ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஸோ 24 இன்னைக்கு டேட்டில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரே மெயில் ஐடியில் 2 times நான் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபார்ம் நான் 2 times ரெஸ்பாண்ட் பண்ணியாச்சு. ஸோ 3rd time நான் ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன மெசேஜ் வருதுன்றதை பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மோட லிங்க்கை நான் என் மெயிலுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார்மோட லிங்க். நான் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன். ஹியர் இஸ் அ மெசேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், திஸ் ஃபார்ம் இஸ் நோ லாங்கர் அக்செப்டிங் ரெஸ்பான்சஸ் அண்ட் ஹேஸ் பீன் செட் டு ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் பை கன்சர்ன் மெயில் ஐடி. ஸோ இந்த பர்சன், எந்த பர்சன் வந்து இந்த ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணாங்களோ அந்த பர்சன் ஃபார்ம் லிமிட்டரை யூஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எத்தனை டைம் அவங்க ரெஸ்பான்ஸ் செட் பண்ணிடுவானோ, ஸோ அத்தனை டைமால் தான் அந்த ஸ்டூடெண்டால் அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 times மேலே ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ நாங்கள் 2 times கொடுத்ததுனால 2 times மேலே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இது 3rd time நான் வந்து ஃபார்முக்குள்ளே போகும்போது அந்த ஃபார்ம் என்ன பண்ணிக்க மாட்டேன்னா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த வே மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, ரிப்பீட்டட் ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். திஸ் இஸ் த வே டு செட் டைம் லிமிட் ஆஸ் வெல் அஸ் ரெஸ்பான்ஸ் லிமிட். ஸோ ரெஸ்பான்ஸ் லிமிட்டும் டைம் லிமிட்டும் எப்படி செட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் பற்றி டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.